சர்ஃப் டப்பாவை அதை வந்து இந்த ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா, அதை கட் பண்ணிவிட்டு அதோடய ரேப்பர் தான் எடுத்துட்டேன். ஸோ ரேப்பர் எடுத்துகிட்டு அதில் நான் என்ன பண்ணியிருக்கேன், பேஸ்க்கு ஒர்க் மட்டும் பண்ணி வச்சுருக்கேன் இதில். ஸோ சில்வர் ஃபாயில் இருக்குல்ல, சில்வர் ஃபாயிலில் ரேண்டமாக நான் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல வந்து 3D எஃபெக்ட் கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் ட்ரீக்காக வேண்டி அந்த இந்த சில்வர் ஃபாயில் இருக்கு இல்லையா, அந்த சில்வர் ஃபாயிலை வந்து இது பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இப்போ நான் இதுமேல் வந்து ஒயிட் கலர் ஒயிட் வந்து டெக்ஸ்சர் பேஸ்ட் போட்டிருக்கேன். ஸோ எனக்கு டெக்ஸ்சர் இது ஆல்ரெடி டெக்ஸ்சர் இருக்குது, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் டெக்ஸ்சர் வேணும்னுக்காக டெக்ஸ்சர் பேஸ்ட் போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து டெக்ஸ்சர் வேண்டாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து நார்மல் பெயிண்ட்டு கேம்லினோடது இந்த ஒயிட் கலர் யூஸ் பண்ணிக்கலாம். பேஸ் கோட்டு ஒயிட் கோட்டு அடிச்சிட்டேன். ஸோ அது ட்ரையாக எடுத்து இப்போ வந்து நம்ம வந்து இந்த டிஷ்யூ தான் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம இந்த டிஷ்யூவில் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃப்ளவர்ஸ் லீவ்ஸ் இதெல்லாம் தான் நான் இப்போ இது பேஸ்ட் பண்ண போகிறேன். நடுப்பில் ட்ரீ எது கொடுக்க போகிறேன். ஸோ இது பார்ப்போம் அப்படின்னு. பேஸ் கோட்டு உங்களுக்கு வந்து இந்த கலர் பீல் ப்ளூங்கிற கலரை அடிச்சிட்டேன். ஸோ நல்லா பேஸ் கோட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்கு அடுத்த மாதிரி நான் அக்ரிலிக் கலர்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து என்ன கலர் வேணாலும் டியூப்பில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இதில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த எல்லோ க்ரோம் எடுத்திருக்கேன். ஸோ எல்லோ சாரி எல்லோ அக்கர் எடுத்திருக்கேன். எல்லோ அக்கர் வந்து இந்த ட்ரீக்கு வந்து ஒரு ஷேக் கொடுக்க போகிறேன். இதுக்கு மேலே வந்து இந்த ப்ரௌன் இருக்கு இல்லையா, பர்ன்ட் சீனா, பர்ன்ட் சீனாவை இதுக்கு மேலே வந்து ஒரு கோட்டிங் கொடுக்க போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கங்க நமக்கு டிஃப்ரெண்ட்டாக எங்கெங்கே வேணுமோ அந்த இடத்துல வந்து போட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ இந்த டிஷ்யூ ஷீட் இருந்தது இல்லையா, இந்த டிஷ்யூ ஷீட்டில் வந்து டபுள் லேயர் இருக்கும். ஸோ அந்த லேயர் எடுத்துட்டேன். நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா அதுலேருந்து டபுள் லேயர் வரும், இந்த மாதிரி டிஷ்யூஸ் வரும் உங்களுக்கு. இதை நீங்கள் எடுத்துகிட்டு அது மாதிரி செப்பரேட்டாக உங்களுக்கு எந்த பக்கம் எந்த டிசைன் வேணுமோ அதை எடுத்து வச்சுட்டுருக்கேன். ஸோ நான் அதை இந்த மாதிரி ரேண்டமாக எடுத்து வச்சுட்டுருக்கேன். இதை உங்களுக்கு கிளியராக வேணும் அப்படின்னு சொன்னால் என்னது இந்த பார்ட் உங்களுக்கு கிளியராக கற்றுக்கணும் அப்படின்னா நான் உங்களுக்கு லிங்க்கு தரேன். நான் ஃபஸ்ட்டு வந்து பேசிக் ஒன்று போட்டிருக்கேன், அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் புரியும். அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் உங்களுக்கு. இப்போ இதில் வந்து மாட்வாஷ் க்ளோஸ் ஃபெவிக்கல் கம்பெனியோடு தான் இது மாட்வாஷ் க்ளோஸ்னு போட்டிருக்கேன். ஒரு கோட்டு தின்னாக ஒரு கோட் போட்டிருக்கேன் நான், ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருக்கேன். அது ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து எங்கே நம்ம வேணுமோ அந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இந்த மாதிரி பேஸ்ட் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஷ்ரிங்கே வராது, அந்த ஷ்ரிங்கே வராமல் பேஸ்ட் பண்ணணும். எங்கேயுமே விரிங்கிலே இருக்காது உங்களுக்கு. ஸோ விரிங்கில் இல்லாமல் பண்ணுறதுக்கு இன்னொரு ஒரு ஐடியாவும் கொடுக்குறேன். ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஒரு ஷீட் இருக்கு இல்லையா, அந்த ஷீட்டை வச்சு நல்லா இந்த மாதிரி ஒரு இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த விரிங்கில் வராது. எனக்கு இப்போ விரிங்கில் வரல. ஸோ அது ஒரு டிப்ஸாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ வேறவர் நீங்கள் எப்படி பண்ணணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இதை வந்து பேஸ்ட் பண்ணுங்க. இப்போ நான் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ எக்ஸ்ட்ரா பார்ட்ஸ் எல்லாமும் நான் அழகாக பேஸ்ட் பண்ணிவிட்டு எங்கெங்கே இங்கெங்கே எங்கெங்கே வேணுமோ இந்த லீஃப் எங்கெங்கே வேணும், ஃப்ளவர்ஸ் எங்கெங்கே வேணும் அதை எல்லாத்தையும் முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ என்னென்னா, இந்த மாதிரி ஓஹெச்பி ஷீட் இருக்கு இல்லையா, ஓஹெச்பி ஷீட் வச்சுக்கலாம். ஓஹெச்பி ஷீட் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் நல்லா திக்காக இருக்கக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் ஷீட் எடுத்துக்கோங்க. ஆனால் ஓஹெச்பி ஷீட் தான் கரெக்டாக வரும் இந்த வேலைக்கு. இதுக்கு வந்து வால்யூம் டெக்கு பேட்ச்க்கு இந்த தான் அழகாக இருக்கும். ஸோ இப்போ நான் திருப்பி என்ன பண்ண போனால், ஒயிட் கலர் ஃபஸ்ட்டு வந்து ஸ்ப்ரெட் பண்ண போகிறேன் பேஸ் கோட்டு. அதுக்கு மேலே ஒரு டின் கோட்டு இந்த மாட் பாட்ச் இருக்கு இல்லையா, இதை போட்டுட்டு அதுக்கப்புறமா காட்டுறேன் உங்களுக்கு. மாட் பாட்ச் போட்டேன்.
சரி, ஒரு ஒரு டின் கோட் போட்டிருக்கேன். டின் கோட் போட்டதுக்கப்புறமா, ஆனால் அந்த ஒயிட் கலர் ஒயிட் பெயிண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து ட்ரை ஆனதுக்கப்புறமா மாட் வாஷ் போடுங்க. அதுக்கப்புறமா அகெயின் வந்து இந்த டிசைன் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. என்ன டிசைன் வேணுமோ, எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிங்க. ஸோ நான் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணிங்கன்னா, இது வந்து ட்ரை ஆனதுக்கப்புறமா எப்படி என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு நான் வந்து ஒரு தியா வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து விளக்கில் ஏற்றிட்டு, இல்லைனா நீங்கள் கேண்டில் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து அந்த ஷீட்டை வந்து உங்களுக்கு காட்டினேன் இல்லையா, ஓஹெச்பி ஷீட்டில் பேஸ்ட் பண்ண இல்லையா டிசைனை. ஸோ அதை வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறமா இன்னொரு கோட்டு வந்து மார்ட்வாட்சே போட்டேன். க்ளோ க்ளோனால நான் இதையே போட்டேன், ஓகேங்களா. ஸோ இதை போட்டுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, அது நல்லா ட்ரை ஆகிடுது. ஸோ நான் வந்து இந்த ரெண்டு டிசைன் எடுத்திருக்கேன். இந்த ரெண்டு டிசைனையும் இப்போ வந்து இதில் வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். இங்கே ஒன்று, இங்கே ஒன்று நான் பேஸ்ட் பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா, அது பிளாஸ்டிக் இல்லையா, ஸோ அதனால் வேண்டி கொஞ்சம் வச்சிங்கன்னா அது கொஞ்சம் ரொம்ப கிட்டக்க காட்டாமல் ஒரு அளவு காட்டினீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஷேப் வரும். ஆ, புரியுதா? ஷேப் ஆகிட்டோம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வந்து வச்சுட்டிங்கன்னா, இந்த பால் டூல் யூஸ் பண்ணி எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வந்து எம்போஸ்டாக வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் வந்து எம்போஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பால் டூல் வச்சு எம்போஸ் பண்ணிட்டேன். ஸோ இன்னும் கொஞ்சம் நான் பண்ண போகிறேன். இந்த ஃப்ளவர் ஷேப் வந்துச்சா? ஸோ இதே மாதிரி தான் நான் இப்போ வந்து இதை வந்து நான் இப்போ வந்து இதில் வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். இந்த இடத்துல வச்சுருந்து அப்படியே வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து சென்டர் பிளேஸில் நீங்கள் க்ளூ கன் போட்டுக்கலாம், இல்லைனா ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன எனி க்ளூ யூ கேன் யூஸ். நான் இப்போ வந்து ஃபெவிபாண்ட் போடுறேன். இதுலேயும் வந்து நான் மாட் வாஷ் போட்டேன் சரிங்களா. அது ஃபஸ்ட்டு ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறமா மாட் வாஷ் போட்டுட்டேன். எல்லாமே ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம இன்னொரு இது போடணும். இன்னொரு ஒரு இந்த பேட்ச் வந்து அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இது ட்ரை ஆகட்டும், அதுக்குள்ளே நம்ம இந்த ஃப்ளவர் போடுவோம். பார்த்தீங்கன்னா இந்த லீஃப் போர்ஷன் நான் ஃபஸ்ட்டு நான் வந்து எம்போஸ் பண்ணிடுறேன். உங்களுக்கே நல்லா தெரியும். நல்லா இது இது மாதிரி எம்போஸ் பண்ணி இதில் இப்போ நான் வந்து இதை வந்து இப்படி வச்சு இந்த பக்கம் வச்சு நான் வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் இதுக்கு வந்து ஸ்ப்ரே வார்னிஷ் எடுத்திருக்கேன். ஸோ இதோட லிங்க்கெல்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன். எல்லாரோட டிங்க்ஸோட லிங்க்கும் நீங்கள் பார்த்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் எல்லாமே அமேசானில் தான் வாங்கினேன். ஸோ உங்கள் பார்த்து நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் அதே மாதிரி அந்த டெக்கோ பேஜ் பார்க்கு கிளிப்பில் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இதுக்கு நான் வாரிஷ் அடித்து ட்ரை ஆகிடுத்துது. ஸோ அதனால் இதை நான் இது எப்படி பண்ணி பார்த்தேன்.
அவ்வளோதாங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. பாய், டேக் கேர்.